ஹலோ கைஸ், வெல்கம் டு அபு மணி டைம்ஸ். அப்போ நம்ம இன்றைக்கி வந்து மணத்தக்காளியில் கீ பொரியலும் அப்புறம் பஜ்ஜியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவில் சின்னவும் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதனால தான் கூட்டு வந்திருக்கேன். ஹாய் சொல்லிட்டான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் சொன்ன மணத்தக்காளி கீரை. பறிஞ்சா ஒயிட் கலர் பூ இருக்கும், பச்சை பச்சையாக காய் இருக்கும். அப்போ நம்ம வந்து இது க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இது பொரியலுக்காக நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் பஜ்ஜிக்காக நம்ம வந்து பெரிய பெரிய இலையாக செலக்ட் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க எப்படி அழகாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. நான் தான் போய் இப்போ பறிச்சுட்டு வந்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாமா. நான் வரத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா மாவு ரெடி பண்ணிடுச்சு. பாருங்கள், சோட்டா மாவு, ஜிலேபி போடுறோம், உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். ஏ இல்லை, மிளகாதூள் இல்லை, இன்னும் மாவு என்ன மாவு, ஆ கடலை மாவு போடணும். பாருங்கள், அடுத்து வாங்க வச்சு சொல்லலாம். கெட்டியாக கரைச்சிக்கணுமா, தண்ணி மாதிரி கரைக்கணுமா? தண்ணி மாதிரி கிடைக்கணும், இல்ல போண்டா வந்துடும். போலாம் டக்குன்னு. அப்ப இலையெல்லாம் சுத்தமா கழுவிட்டு இந்த மாதிரி அடுக்கிக்கணும். பெரிய பெரிய இலையா எடுத்துக்கணும், சின்ன சின்ன இலை போட்டா சின்ன சின்ன பச்சை வரும். அப்போ மாவு கரைச்சாச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண போறோம். வாங்க போலாம், டர்ன் பண்ணிடலாம். அடுத்து பேன் எடுத்து வைக்கணும். என்ன காஞ்சதுக்கப்புறம் சூடாயிடுச்சான்னு இப்படி செக் பண்ணணும். என்ன நல்லா காஞ்சிச்சு, இலைக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணும். போட்டு டக்குன்னு எடுத்து இலையில போட்டுக்கணும். என்ன சரியா காயில நாடா சொல்லலப்பா, என்ன காயாக்கு முன்னாடியே போட்டோம். ரெண்டாவது பொரியல் பண்ண போறோம். பொரியலுக்காக நான் தேங்காய் உடைச்சிருவேன், தேங்காய் தேய்ச்சி காட்டுறதுக்காக தான் வந்தேன். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு காட்டுறேன். க்ளீனாக வாஷ் பண்ணி வச்ச கீரை, அப்புறமா பூண்டு, அப்புறமா அழகாக கட் பண்ண வெங்காயம். பாருங்க எப்படி அழகாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து தேங்காய், தேங்காய் வந்து திருகி எடுத்துக்கணும். அடுத்து உப்பு மிளகாப்பொடி எல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதா. வாங்க
வீடியோக்குள்ளே போகலாம். முன்ன பஜ்ஜி சுட்ட அதே கடாயை வச்சிட்டோம். இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம். நானே தான் வீடியோ எடுக்கிறதுனால தான் கோணம் கோணையாக வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஆ கடுகு சின்ன காயில் அப்போ கடுகில் நல்லா வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வச்சு முடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கேன். அதுதான் நம்ம பொட்ஸ் பொட்ஸாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆக்சுவலி இந்த மூடி வந்து அந்த சோட்டாதுள் மேல் மூடி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அதனால எடுத்துக்கிட்டேன். நல்லா ட்ரை பண்ணும். கரண்டியும் பஜ்ஜி சுட்டே கரண்டி தான், கழுவவில்லை. பூண்டு லைட்டாக தீஞ்சிருச்சு. பச்சை வெங்காயம், பூண்டு நல்லா தீஞ்சிச்சு, நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டாக தீச்சிட்டு அதுக்கப்புறமா இலையெல்லாம் எடுத்து போடணும். காய் வலிக்கிறது அப்புறமா அதை எடுத்தேன். நல்லா வணங்கிடுச்சு, பார்த்தாவே தெரியும். வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே கொட்ட முடியாது, இருந்தாலும் காயில் எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்து கொஞ்சம் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதிகம் போட்டு முடிச்சிடலாம். அந்த சொன்ன எல்லாம் வணங்கினா கொஞ்சம் ஆகிடும் பாருங்க. கொஞ்சம் வச்சு இப்போ மீதி இருக்க கீரையையும் போட போகிறோம். ஆக்சுவலி இந்த கீரை வந்து இதோட பேர் வந்து மணி தக்காளி இல்லைன்னா மணத்தக்காளி இல்லைன்னா சோலானம் நைக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நான் வந்து மண்டைக்கீரின்னு சொல்லுவேன். ஸோ இது ஃபுல்லாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரை இப்போ ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ உப்பும் மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஐயோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்ததான் மிளகாப்பொடியும் எவ்வளோ வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் எல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா நான் போட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது தண்ணியும் ஊற்ற தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணியே போதும். போட்டுட்டு கலக்கி விடணும். வீடியோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா, அதனால தான் நானே வீடியோ எடுத்து நானே பேசிகிட்டு இருக்கேன். கஷ்டமாக இருக்கு. இந்த கலக்கிட்டு அதுக்கப்புறமா வரணே. இப்போது கீரை ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து தண்ணியை ஊற்றல பாருங்கள், எவ்வளோ தண்ணியே போட்டு பேக் கேமரா எடுக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான் நான் கிடைக்கிறேன். ஸோ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, நல்லா வேகிற வரைக்கும் தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வேணும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் தேங்காவை வந்து திருவி சேர்த்த போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அப்புறம் வந்து வயிற்றில் இருக்கிற வயிற்றில் வாயிலெல்லாம் புண்ணெல்லாம் வந்து அல்சர் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுறதையும் காட்டிட்டு தான் போவேன். இப்போ பொரியல் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம்.
அடுத்து தேங்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடலாம். ஆனால் லைட்டாக கசக்குது, பிகாஸ் நம்ம இது வேக வைக்கிறதில்ல, அதனால தான் லைட்டாக கசக்குது. ஓகே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நல்லா தான் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் நம்ம சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம், அதையும் நான் காட்டுறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி போர் அடிக்குது, கண்டிப்பாக ஏதாவது வீடியோ போடணும்னு ஒரு நாலஞ்சு நாளாக தோண்டிகிட்டே இருந்துச்சு. பட் என்ன வீடியோ போடுறதுன்னு தெரியல, அதனால தான் இது போட்டேன். எப்போவாவது ஒரு நாள் நானும் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பை பை.